இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், நாளை 17/8/2021 பிளவ வருடம் ஆவணி 1 செவ்வாய்க்கிழமை நாளை நலநேரம் காலை 10:45 to 11:45 வரை, மாலை 4:45 to 5:45 வரை, கௌரி நலநேரம் காலை 1:45 to 2:45 வரை, மாலை 7:30 to 8:30 வரை, ராகு காலம் காலை 3:00 to 4:30 வரை, மாலை 9:00 to 10:30 வரை, குளிகை காலை 12:00 to 1:30 வரை, மாலை 6:00 to 7:30 வரை, யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை, மாலை 1:30 to 3:00 வரை, சூலம் வடக்கு. நாளை சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாளைக்கான ராசிபலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நாளை இந்த 5 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. அந்த ராசிகள் என்னென்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களே, நாளை குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். புத்திரர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். மேலும் வாகனம் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். நாளை புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். மேலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மேலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். ரோகு நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். சிம்மராசிக்காரர்களே, நாளை சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். மேலும் உறவினரிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். நாளை வாசனை திரவியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். மேலும் நாளை உங்களுக்கு மந்த நிலை காணப்படும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை பாதிக்கும். அதனை தவிர்த்து உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும். மேலும் தொழிலில் அதிக பணிகள் காணப்படும். நீங்கள் வேலையில் மூழ்கியிருப்பீர்கள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்திரன் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். தனுசு ராசிக்காரர்களே, நாளை கூட்டு வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். நாளை அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மேலும் செயல்பாடுகள் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும். நாளை பிற மொழி பேசும் மக்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். மேலும் நாளை பணிகள் கடுமையாக காணப்படும். அதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். மேலும் பணிகளை நம்பிக்கையுடன் கவனமாக கையாள வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை குறையும். மகர ராசிக்காரர்களே, நாளை உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகள் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் எதிர்கால பணிகளை மேற்கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும். நாளை நிர்வையில் இருந்து வந்து தன வரவுகள் கிடைக்கும். நாளை முன்னேற்றகரமான நாள். உங்கள் செயல்களில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை தரும். மேலும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவீர்கள். நாளை புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மேலும் உங்கள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும். மேலும் நாளை உங்கள் முயற்சிக்கு பாராட்டை பெறுவீர்கள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். திருபோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களே, நாளை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும். நாளை பூர்வீக சொத்துக்களில் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். மேலும் வியாபார பணிகளில் வரவுகளும் லாபமும் அதிகரிக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். புரட நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நாளை அதிர்ஷ்டமான 5 ராசிகளை பற்றி பார்த்தோம். மற ராசிகளை பற்றியும் பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களே, நாளை இளைய உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செய்ய வேண்டும். மேலும் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் நிதானம் வேண்டும்.
நாளை மனதில் தோன்றும் சிந்தனைகளை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். மேலும் உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே சக பயனிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் எடுத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டசக்தி இலக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மேலும் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களே, நாளை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மேலும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு இருக்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகளில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் நெருக்கமானடும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். மேலும் நாளை வெற்றி காண்பதற்கான வழிவகைகளை கண்டறியலாம். உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்கள் செயல்திறன் மூலம் நற்பெயரை பெறுவீர்கள். உங்கள் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். மேலும் நாளை அதிக பணம் சம்பாதிக்க சாத்தியமான நாளாக இருக்கிறது. நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டசக்தி இலக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மேலும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசிக்காரர்களே, நாளை வெளியூர் தொடர்பான பயணங்களில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். மேலும் வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நாளை குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மேலும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். கன்னிராசிக்காரர்களே, நாளை வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். நாளை இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நாளை உங்களுக்கு அபிஷேகத்தேன்மேற்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். துலாம் ராசிக்காரர்களே, நாளை உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று குணத்துடன் இருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் சுப காரியங்கள் தொடர்பான செய்திகள் கிடைக்கும். நாளை சமூகம் தொடர்பான பணிகள் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களே, நாளை எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். மேலும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும். நாளை தற்பெருமை சார்ந்த சிந்தனைகள் குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் கிழக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். மீனராசிக்காரர்களே, நாளை உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சுப காரியங்கள் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். நாளை கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நாளை பெரியோர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட தேர்க்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மேலும் போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்தரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். நாளை அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 5 ராசிக்காரர்கள் ரிஷபம், சிம்மம், தனுசு, மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள். இவர்களுக்கு நாளை வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய 3 ராசிக்காரர்கள் மேசம், மிதுனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள். இவர்கள் நாளை எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பெரியவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவாகவே பண பரிவர்த்தனையின் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். நாளைக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.